ஹலோ கைஸ், ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, பல மாதங்களாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு டிமிக்கி கொடுத்துட்ருந்தேன், சார்ஜ் பஸ்டர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் பஸ்டர் ஃபுல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அந்த வீடியோ ரொம்பவே கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன், ஒரே ஒரு லைக்கை தட்டி விட்டு பாருங்கள். அப்படியே முடிஞ்ச ஒரு நாலு பேருக்கு ஷேர் பண்ணி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நம்ம யாரும் சப்ஸ்கிரைபே பண்ணுறதில்ல, வீடியோ ஃபுல்லாகவும் பார்க்குறதில்ல, வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. லைக்கே பண்ணலாம்னு பரவாயில்ல, பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து எந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணும்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ சார்ஜ் பஸ்டர் கன்னு அப்படின்ற போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான, அதாவது ஃப்ரீ ஃபயரில் வந்ததுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான கன் அது. ஸோ சார்ஜ் பண்ணி அடித்தா தான் டேமேஜே அவ்வளோ போகும், இல்லைனா உங்களுக்கு டேமேஜே போகாது. 10 டேமேஜ் 8 10 அப்படி தான் போவோம். எனிமே வந்து பார்த்திங்கன்னா உங்களை அசால்ட்டு அழிச்சு பிடிச்சிட்டு போயிட்டே இருப்பான். ஸோ நீங்கள் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சார்ஜ் பண்ண கற்றுக்கணும். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சார்ஜ் பஸ்டரில் ப்ளே பண்ணுற ஒரு நல்லா விளாட்ற ஒரு பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று 3 ஃபிங்கராக இருப்பாங்க, இல்லை 4 ஃபிங்கராக இருப்பாங்க, இல்லை பிசியாக இருப்பாங்க. ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபிங்கர் தான். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபிங்கர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்விட்ச் பட்டன் மட்டும் தான் 3 ஃபிங்கரு, அது வந்து பார்த்திங்கன்னா பேவதோட தான் யூஸ் பண்ணேன். ஸோ சார்ஜ் பஸ்ட்டுக்கு அதெல்லாம் தேவை கிடையாது, 2 ஃபிங்கரை தான் பார்க்க போகிறீங்க. ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் சார்ஜ் பண்ணி ஒருத்தன் அடிச்சுனா லெவல் 2 வெஸ்ட்டு போட்டிருந்தானா கண்டிப்பாக அவன் ஆகிடுவான். இதே லெவல் 3 இல்லை லெவல் 4 வெஸ்ட்டு போயிருந்தனா கண்டிப்பாக 2 அடியாவது அடிக்கணும் சார்ஜ் பண்ணி. ஸோ அந்த 2 அடி சார்ஜ் பண்ணி அடிக்கிறது எப்படி அடிக்கணும் அந்த வீடியோ சொல்கிறேன். நான் சொல்கிறது நல்லா கவனிங்க, பேக்ரவுண்டில் என்னோடய கேம் பிளே இருக்கும், அதையும் பாருங்கள். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் ஒன்று சொல்லியிருப்பேன், அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது 4 தாட்டி இதோட சொல்லிட்டேன். ஸோ இப்போ நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் டிஸ்பிளேல. ஸோ இந்த மாதிரி டச் பண்ணுறத விட போய் பாருங்கள், சார்ஜ் பண்ணி கரெக்டாக 1 அடி அடித்தா மட்டும் போதும். 1 அடி அடிச்சுட்டு டப்புன்னு மறுபடியும் ஃபுல் சார்ஜ் பண்ணக்கூடாது, லைட்டாக அதாவது 1.5 செகண்டில் சார்ஜ் பண்ணி மறுபடியும் அடித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே கொஞ்சம் பார்த்திங்கன்னா டேமேஜ் அதிகமாக போவோம். நார்மலாக அடிக்கிறதுக்கும் இல்லை 0.5% சார்ஜ் பண்ணி அடிக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஃபுல் சார்ஜ் பண்ணி அடிக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதோட டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபுல் சார்ஜ் பண்ணி அடித்தா 1 அடியில் செத்து போயிடுவான். ஸோ அந்த பாதி, அதாவது 0.5% சார்ஜ் பண்ணி அடிக்கிறீங்க பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி கம்மி பண்ணிவிடும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் பஸ்டரில் எப்போவுமே மூவ்மெண்ட்டில் அடிக்கிறது ரொம்பவே கஷ்டம், அதேமாரி ஓடிக்கிட்டும் அடிக்க முடியாது. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஜாய்ஸ்டிக்கு நானும் இல்லை, 4 ஃபிங்கர் பிளேயர் இல்லை, 3 ஃபிங்கர் பிளேயர் யாரும் இல்லை, பிசி பிளேயர் எவ்வளோ பெரிய பிளேயர் இருந்தாலும் சார்ஜ் பஸ்டரில் ஜாய்ஸ்டிக்கை யூஸ் பண்ணி மட்டும்தான் அடிக்க முடியும். ஜாய்ஸ்டிக்னால் அந்த இழுத்துக்கிட்டு ஓடுற மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அதுதான். ஸோ அதை யூஸ் பண்ணால் தான் உங்களை வந்து ஏம் நிற்கும். அதே மாதிரி ரெட் டாட் வந்து பார்த்திங்கன்னா 100ல தான் இருக்கணும், 100 இல்லைனா 90. ஸோ இது வச்சால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் பஸ்டரில் ஏம் நிற்கும். ஏன்னா ஆல்ரெடி சார்ஜ் பஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டான கன்று, ஏம் நிற்கணும். அதாவது எங்கே வச்சு ஏம் திருப்பினாலும் கரெக்டாக எனிமிக்கிட்ட மாட்டணும் அப்படின்னா 100 வைக்கணும். ஸோ ஏம் 0 வச்சிங்கன்னா 1 டாப் வைக்கிற மாதிரி வச்சிங்கன்னா கண்டிப்பாக எனிமி மேலே படையே படாது. ஸோ நானும் வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு சுத்தமாக படலை. ஸோ இது வரைக்கும் யார் நோட் பண்ணிங்கன்னு தெரியல, நான் எனிமி அடிக்கிறப்போ ஒரு அடியுமே வந்து பார்த்திங்கன்னா ஜம்ப் பண்ணி தான் அடிச்சிருப்பேன். ஸோ ஆப்போனண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சார்ஜ் பஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 4v4 தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க, 1v1க்கு நார்மலான கன்று எடுத்து ஆடுவாங்க. ஸோ ஜம்ப் பண்ணி அடிக்கிறப்ப எனிமி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட செஸ்ட்டுக்கு ஏம் வச்சு இருக்கிறப்ப நீங்கள் ஜம்ப் பண்ணுறப்ப காலுக்கு தான் ஏம் போகும். ஸோ காலுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஒரு 50 போதுனா, அதாவது செஸ்ட்டில் 50 போதுனா காலில் ஒரு 10 இல்லை 15 அதோட தான் போவோம். நீங்கள் அதுக்குள்ளே எனிமையை சார்ஜ் பண்ணி அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக எனிமி நாக் ஆகிடுவாங்க. அதேமாதிரி குளோவால் ஸ்பீடாக போட தெரிஞ்சுக்கணும். சார்ஜ் பஸ்டரை பொறுத்த வரைக்கும் குளோவால் ஸ்பீடாக போட தெரிஞ்சால் மட்டும்தான் ஆப்போனண்ட்டு நல்ல பிளேயராக இருந்தால் எங்களால் தப்பிக்க முடியும், இல்லைனா எனிமி ஆப்போனண்ட்டு கண்டிப்பாக உங்களை அடிச்சிருவான். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் பஸ்டரில் இப்போ 4v4 ரூம் மேட்ச்சில் 1v4 சுச்சுவேஷன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் உங்கள்கிட்ட ரஷ் அடிக்கிறப்ப நீங்கள் ஒருத்தனை மட்டும் ஏம் பண்ணி சார்ஜ் பண்ணி அடிச்சு அவனை டவுன் பண்ணி கில் எடுக்கணும் அப்படின்னு யோசிக்கக்கூடாது. ஒரு ஒருத்தருக்காக நீங்கள் டேமேஜ் கொடுத்தாலே வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட்டாக நொறுக்கிடும் சார்ஜ் பஸ்டரு. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு லைட்டாக 0.5 செகண்டுக்கு சார்ஜ் பண்ணி ஒரு அடிச்சினாலே ஒருத்தர் நாக் ஆகிடுவான். அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக அதாவது சார்ஜ் பஸ்டர் கேம் பிளேன்னு சொல்லி நான் தனியாக போடுறேன், ஒரு 1v4 ஒரு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதில் வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறீங்க, ஒரு 50 செகண்ட் தான் பார்க்குறீங்க, அதில் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கும் புரியும், எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அதாவது இப்போ ஒரு எனிமிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 100 டேமேஜ் கொடுத்துட்டேன், அதுக்கப்புறம் அவன் ரஷ் அடிக்கிறான் அப்படின்னா அவன் குளோவல் போட்டுருவான் நீங்கள் டேமேஜ் கொடுத்தோன்னே. பக்கத்தில் இப்போ நான் அடிக்கிறேன் பார்த்துக்கலாம், பக்கத்தில் ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் அடிப்போம் பாரு, ஒரே நேரம்னு சொல்ல முடியாது, ஒரு 2 செகண்ட் 1 செகண்ட் கேப்பில் ரெண்டு பேரும் இந்தமாதிரி அடித்தா ஈஸியாக நான் டவுன் ஆகிடுவான். நீங்கள் குளோவல் அவ்வளோ ஸ்பீடாக போட தேவையில்ல. ஸோ 2v2 சுச்சுவேஷன்னா இந்த மாதிரி அடிக்கலாம். 4v4 வந்து நீங்கள் கண்டிப்பாக குளோவால் போட்டு தான் அடிக்கணும். ஸோ அதை நான் ஒரு வீடியோ போடுறேன், ஆல்ரெடி நான் சொல்லிட்டு இருப்பேன். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டபுள் பேரல் MP40 மாதிரி நீங்கள் சார்ஜ் பாஸ்ட் எடுத்துகிட்டு ரஷ் பண்ணக்கூடாது, டீம்மேட் கூடவே தான் போகணும். எனிமி வந்து உங்கள் டீம்மேட் அடிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சார்ஜ் பண்ணி அடிச்சிங்கன்னா எனிமி செத்து போயிடுவான். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் பஸ்ஸில் நீங்கள் ஆடுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எனிமிக்கிட்ட நீங்கள் ரஷ்ஷே அடிக்கக்கூடாது. எனிமி உங்களை பார்த்து ரஷ் அடிக்கிறப்ப நீங்கள் ஸ்ட்ராட்டஜியாக ப்ளே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சார்ஜ் பஸ்டரில் உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை. ஸோ இதுக்கான ஒரு நல்ல ஒரு
ஒரு பிளேயர், எனக்கு பிடிச்ச ஒரு பிளேயர் அப்படின்னு யாருன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆர்பி செட் மாதேஷன் அவங்க சேனலில் கூட நான் ரெஃபர் பண்ணுறேன், அவங்க சேனலில் போய் பாருங்கள். அவரே போட்டிருப்பார் டிப்ஸ் அண்ட் டிக்ஸ். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தரமான பிசி பிளேயரு. ஸோ நம்ம ரூல் பிரேக்கர்ஸ் கில்டோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயின் பிளேயரான சார்ஜ் பஸ்டர் பிளேயரு. ஸோ எம்ஆர்சிஎஸ் டோர்னமெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா அவரால் தான் வின் பண்ணாங்க, சார்ஜ் பஸ்டர் அப்புறம் சுட்டி ஓபி. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதாங்க ஐஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அதுதான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு. யாரும் வீடியோஸ் ஃபுல்லாக பார்க்குறதே இல்லை, வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. பை கைஸ், நெக்ஸ்ட் டிப்ஸ் எதுவும் சொல்லி கமெண்ட் பண்ணுறேங்க. பை.